அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் லாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான டம்மிக்கு தேவையான ஒரு மம்மி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட், கப்பக்கிழங்கு, மைதா. இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட், மற்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் கப்பக்கிழங்கு நான் இந்த மாதிரி துருவி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு ஸ்டெயினுமே கரையுமே நம்ம சமைக்கக்கூடிய பொருள் மேலே படாது. துணிகளில் கலக்கக்கூடிய ஃபேப்ரிக் கலருன்றது மேக்ஸிமம் மோஸ்ட்லி கெமிக்கல்னால தான் ஆயிருக்கும். ஸோ நம்ம சமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேகிற ஆவி வந்து அது மேலே பட்டுச்சுன்னா அந்த டைஸ் எல்லாம் ஃபுட் மேலே ஓட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஹெல்தி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 minutes வேக வச்ச பின்னாடி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பருப்பு மத்தில் கடைஞ்சிட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு பொருள், நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது. ஸோ வெங்காயம் நம்ம ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கணும். இது ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது. தென் இது போக மல்லித்தலை, பச்சை மிளகாய். மல்லித்தலையை நான் கட் பண்ணி தான் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ரொம்பவே குட்டி குட்டியாக சேர்க்குறேன். உங்களால் எவ்வளோ சாப் பண்ண முடியுமோ, அதாவது எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சாப் பண்ணிக்கும். நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு இருந்தால் போதும். ஒருவேளை நம்ம சாப்பிடும்போது கடிச்சிட்டாலுமே நமக்கு காரம் அடிக்காமல் இருக்கணும். பிகாஸ் நான் பேபிக்கு கொடுப்பேன், ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது கோல்டு வின்னர். நம்ம நிறைய நேரம் பொரிக்கிறதுக்காக இருக்கட்டும், டீப் ஃப்ரைக்காக இருக்கட்டும், பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேபிஸ்க்கு கொடுக்குறப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் குழந்தைங்க சாப்பிட்றதே கொஞ்சமான அளவு தான், அந்த இதையுமே நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கறது பெட்டர். ஸோ நான் கலந்து வச்ச மசாலாவை மொத்தமாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு போண்டை தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சைடு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம அந்த போண்டாவுக்கு வெளி பக்கமாக ஒரு அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் மைதா மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த மாவு வந்து தோசை மாவு பார்த்ததுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவு பண்ணுறதுக்காக நான் பீட்டரை தேடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போண்டாக்கு வெளியே வர அவுட்டர் லேயர் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறப்போ நான் பச்சை மிளகாவை தனியாக எடுத்துருவேன். ஸோ இந்த காரம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். கைவிடாமல் இந்த மாதிரி கலக்கி எடுத்த பின்னாடி எனக்கு ஒரு வழியாக ஒரு மாவு பதம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் எதுக்குன்னா ஸ்மெல்லுக்காக. சீரகத்துக்கு செமிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ கப்பக்கிழங்கு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஒருவேளை செமிக்காமல் போச்சுன்னா இந்த சீரகம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் பெப்பர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அதாவது பெப்பர் பொடி இல்லை, முழு பெப்பரு போடணுன்னா போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பேட்டர் கொஞ்சம் ஸ்டெயினான பின்னாடி அதை ஆயில் எடுத்து போட்டோன்னா நம்ம கைக்கு கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சேஃப்டி தான். பிகாஸ் நம்ம மேலே தெரிச்சிடக்கூடாது. ஸோ ஒரு ஹாட்டான ஆயிலில் ஒரு மிதமான சிம்மில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒவ்வொரு போண்டாவாக எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும் போது நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் அது வெந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா விட்டிங்கன்னா தான் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். இதுக்கு சைடிஷை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா புதினா மல்லி சட்னி. நான் அதிகமாக புதினா மல்லி சட்னி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இது பசிக்காத குழந்தைக்கு பசியமும் வர வைக்கும். ஸோ இது குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே சாப்பிடலாம். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவுமே நல்லது. இதோட கலர் இப்படி இருக்குது பிகாஸ் ஏன்னா லைட்டிங் அப்படி இருக்குது, பட் இந்த கலரில் அது இல்லை. உங்களுக்கு நார்மலாக புதினா மல்லி சட்னி என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் மாமியாட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இதை பண்ணிப்பேன் கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள்.